நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போனால், நம்மளுக்கு வந்து புதுசாக போட M1887 அந்த ஷாட்கனுக்கு புதுசாக போட எவன்சஸ் ஸ்கின் பற்றி தான் பார்ப்போம். அப்புறம் அது கூட வந்து நம்மளோட சொல்லுற அப்புறம் வந்து பிரேசஸ் சொல்லுற, இந்த ரெண்டு சொல்லலையும் அடுத்து அப்புறம் சூப்பரான இவன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி டீட்டெயில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோவில் வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம சொல்லுற நெக்ஸ்ட்டாக போகிற வெப்பண்டாயில் பற்றி பார்க்கலாம். வெப்பண்டாயில் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து MPV இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பேக்க சொல்லிட்டு நிறைய கன்ஸ்கன்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சர்வரில் ஒவ்வொரு மாடல் ஈவெண்ட்டில் வந்துருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கின்லேருந்து எதுவும் நம்மளுக்கு வந்து வெப்பண்டையில் வராது சொல்லி சொல்லி அலிகசிலேருந்து நம்மளுக்கு வந்து எந்த கன்ஸ்கின் வந்து வரதுக்கு வாய்ப்புனா அந்த M1887 சொல்லிட்டு மேக் 7 அந்த ஷார்ட் கன் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப்பண்டையில் வந்து அடுத்து வந்து வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஸ்கின் தான் அது, இந்த ஸ்கின் வந்து நல்லதாக இருக்குது. இதோட பவரை பற்றி பார்த்தலாம். இப்போ இதோட பவரை பற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரேஞ்சை வந்து 12 கொடுத்துறாங்க, அப்புறம் வந்து ஆர்மன் பெனடேஷன் வந்து 1 கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கு வந்து நல்ல ஸ்கின் தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரேட் ஆஃப் ஃபைட் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் தான் தேவை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு தூரமாக அடிக்காது நம்மக்கிட்ட இந்த ஸ்கின் தான். நம்ம வந்து இந்த கண்ணை வச்சு கொஞ்சம் வேறு லெவலில் விளாடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த கண் ஸ்கின் தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வெப்பண்டையில் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மான சொல்லலாம், நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து டைமண்ட் ரயில், நமக்கு வந்து நெக்ஸ்ட் பிரேசில் வர போகிற டைமண்ட் ரயில் பண்டலை பற்றி பார்த்தலாம். இந்த ஃபீமேல் பண்டல் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வர போகிற டைமண்ட் ரயில் பண்டல். நான் சொல்கிறது வந்து பிரேசில்ஸ் இருக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த பண்டில் பேச சரியாக ஞாபகம் எனக்கு, இந்த பண்டில் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வர எட்டாம் வந்து அப்டேட் ஆகுது. நம்மளுக்கு இப்போ இருக்கிற அந்த டைமண்ட் ரயில் பண்டல் வந்து முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலாம் வந்து அடுத்து வந்து அப்டேட் ஆகுது. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து எதை பற்றி பார்ப்போம் போனால் அந்த டபுள் ரோட் ஷாட்கனுக்கு வந்து அடுத்து வர போகிற எவல்யூஷன் ஸ்கின்னை பற்றி பார்த்தலாம். இந்த ஸ்கின் வந்து இந்த ஸ்கின் வந்து பார்க்குறது வந்து கோல்டு கலரில் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 4 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்க்குறது நல்லதாக இருக்குது. ஆனால் இந்த கன் ஸ்கின் வந்து உண்மையாக ஃப்ரீ ஃபயர் வந்து வரப்போதான் இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து வரதான் சொன்னோம். ஏன்னா இதை வந்து இவங்க வந்து எதுக்காக போட்டுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து கிரியேட் பண்ணி போடுறாங்க. மற்றபடி இந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயர் வந்து வரப்போ சொல்லிட்டு பார்த்தோம்னா எந்த நியூஸும் கிடைக்கல அப்படி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் ஸ்கின் வந்து நம்ம வந்து இப்போ வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் வந்து இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நார்மல் ஸ்கின்ஸ் தான் உண்டுனாங்க. நம்மளுக்கு வந்து எவல்யூஷன் ஸ்கின் பற்றின எந்த அப்டேட்டும் உனக்கு கிடையில. அதனால தான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த கண்ணை பொறுத்தவரைக்கும் எவல்யூஷன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாதுதான் சொல்லணும். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது எதை பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து புதுசாக ஃபேஸ் பெயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஈகிள் மாதிரி கொடுத்துறாங்க. ஈகிள் தான் இது பேர், ஈகிள் ஃபேஸ் பெயிண்ட்டான். இந்த ஃபேஸ் பெயிண்ட் பார்த்தா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து அப்டேட் ஆகுது. எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸ் இதுதான் அப்டேட் ஆகும். நம்மளுக்கு வந்து அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவாங்களா அந்த மாதிரி தான் கொண்டு வராங்க. அதுக்கடுத்து தான் நம்மளோட இன்ஜெஸ்டருக்கு வந்து கொண்டு வராங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போனால் நம்ம வந்து போன வழியில் பார்த்தோம்னா பிரேசஸில் வந்து இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் வந்து அப்டேட் ஆகும் சொல்லியிருந்தோம். அதுக்கான டேட் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிடச்சிது. இப்போ நம்ம வந்து அதை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் மட்டும் கிடையாது, அது கூட வந்து ப்ளூ கலர் ஒரு டிஷர்ட் கொடுத்துருங்க, அதுக்கான சாக்ஸும் கொடுத்துருங்க. இப்போ இது ரெண்டு நம்மளுக்கு வந்து என்னிக்கு வரப்போனா அவர் ஆரந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பாக்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு டிஷர்ட் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு வந்து இது கூட வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட் கொடுத்துருங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே ஈவெண்ட் தான் வரப்போதான். நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் கலர் டிஷர்ட் அப்புறம் வந்து இந்த க்ரீன் கலர் டிஷர்ட் ரெண்டுமே வந்து ஒரே கேட் பஸ்ஸில் வைக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து எடுத்து வந்து இந்த ஃபுட்பாலில் ஒரு டோன் மாரி கொடுப்பாங்க, அதை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இந்த பண்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட்டை பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்ப்போம்னா பிரேசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இந்த டிபி கேரக்டர் தான் வந்து வரப்போகிறது. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் நம்மளோட இந்தியா சருக்கு வந்து இன்றைக்கி தான் அப்டேட் ஆச்சு. பிரேசஸ் இருக்கு வந்து என்னன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இந்த கேரக்டர் வந்து கொண்டு வரப்படுறாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ அடுத்த அப்டேட்டை பற்றி பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து எதை பற்றி பார்ப்போம்னா அந்த புதுசாக வந்து அந்த கோல்டு கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு லெஜண்ட் ஸ்கின் வந்து வரப்போகுது. இந்த ஸ்கின்னோட பவரை பற்றி பார்த்தோம்னா வந்து ரேஞ்சை வந்து 2 கொடுத்துறாங்க, அப்புறம் வந்து டேமேஜ் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க 1, ரீலோட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஸ்கின்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று எஃபெக்ட்லாம் இல்லை, ஆனால் பவர் கொஞ்சம் நல்ல பவரே சொல்லலாம். இப்போ இதை வந்து எதுக்கு காட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து வெப்பண்டையில் வந்து எந்த கன் ஸ்கின் வந்து வரப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கன்ஃபார்மேஷன் வந்து ஒன்று கிடையில. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பேக்கர், அப்புறம் வந்து இந்த மேக்ஸ் 7, இந்த மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து வெப்பண்டையில் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த MP5 மறந்துடுறாங்க. இதுதான் இந்த 4 கன் ஸ்கின்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து வெப்பண்டையில் வரப்போகுது. நம்மளுக்கு வந்து டவுட்டுனா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ அந்த மேக்ஸ் 7 தான் சொல்லிடுறாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து இன்னும் 2-3 வந்து அடுத்து நம்மளுக்கு வந்து வெப்பண்டையில் வந்து எந்த கன் ஸ்கின் வரப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் கிடச்சிட்டு நம்ம வந்து அப்போ வந்து பார்த்தலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 4 கன் ஸ்கின்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ எல்லா அப்டேட்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம வந்து வீடியோ தான் முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.